ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் மருத்துவர் கனிமொழி என்விஎன் சோமு. கடந்த 15 வருடங்களாக மகப்பேறு மருத்துவராக நான் பணியாற்றி வருகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரத்த சோகை அனீமியா, அதாவது அனீமியா இன் விமன், இந்த இரத்த சோகை வந்து பெண்களை வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றது பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மென்னை விட விமன் தான் வந்து நம்மளோட கண்ட்ரியில் வந்துட்டு அனிமியானால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணகர்த்தா அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த மாதவிடாய் வந்து இந்த பியூபர்ட்டியிலேருந்து அவங்களுக்கு டைம்லேருந்து அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு ஏற்படுற காரணத்தினால டில் அதாவது ஒரு 13 இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பிள்ளைங்கள்லாம் வந்து பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு சீக்கிரமாகவே பூப்பெய்தல் நடந்து விடுறது, பியூபர்ட்டி வந்து சீக்கிரமாக வந்துடுது. பிகாஸ் ஒரு அதுவுமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ்னால 10-9 வயசுலலாம் நாங்கள் வந்து பிள்ளைங்க வயசுக்கு வர்றது வந்து இப்போ ரொம்ப காமனாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மருத்துவர்களாக. அப்போத்துலேருந்து ஒரு 48-50 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சைக்ளிக்கல் பீரியட்ஸ் வந்து மாதம் மாதம் வந்து அந்த பீரியட்ஸ் போயிட்டுருக்குது. இதுவே வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். பட் அதுதான் வந்து ஒரு நார்மல் பொண்ணோட ஒரு ஃபங்க்ஷனாகவும் வந்து வாழ்க்கையில் நமக்கு கருதப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்துட்டு இந்த ப்ளீடிங் இருக்கிற அந்த சைக்ளிக்கல் ப்ளீடிங் இருக்கிற டைமில் வந்துட்டு நமக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் கொடுத்து அவங்களை வந்து அந்த அனிமிக் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட நமக்கு வந்து நேஷ்னல் அனிமியா ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு நல்ல விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டிலையும் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் முக்கியமாக பெண்களுக்காக அந்த அயன் சப்ளிமெண்ட்ஸும் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸும் விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸும் நிறைய கொடுத்து அவங்களை வந்து இந்த அனிமியா ப்ரோக்ராம்லேருந்து நம்ம வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு தனி ப்ரோக்ராமே இருக்குது நமக்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்கும் போது என்ன பண்ணலாம் இந்த இரத்த சோகையை நமக்கு வந்து தாண்டறதுக்குன்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு விமன் வந்துட்டு எப்போ ஃபஸ்ட்டு ஒரு மருத்துவரை பார்ப்பாங்கன்னா அவங்க வந்து கருவுற்றிருக்கும் காலத்தில் தான் வந்து ஒரு பெண் வந்து முதல் ஒரு மருத்துவரையே சந்திப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவைங்கிற நெசசிட்டி எங்கேயும் எழுந்திருக்காது. பட் டெஃபினட்டாக பொம்பளை குழந்தைங்கன்னு இல்லை, வீட்டில் வந்து ஒரு அடலசன்ஸ் பசங்க நம்ம வச்சுருந்தாலே அவங்க வந்து அந்த அடலசன்ஸ் காலகட்டத்துக்கு வரும்போது ஒரு ஜென்ரல் செக்கப் ஒரு மருத்துவர்கிட்ட ரத்த டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணோம்னாலே அதுலேயே வந்து அனீமியா இருக்கா இல்லையான்னு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே வந்து நம்மளால் சொல்ல முடியும். அதை கண்டிப்பாக வந்து எல்லா பெற்றோர்களும் வந்து முக்கியமாக பெண்கள் குழந்தைகள் வச்சுருக்கிற எல்லா பெற்றோரும் ஒரு முறையாவது ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது பெட்டர். ரெண்டாவது, மாதம் மாதம் அந்த பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும்போது அந்த பெண்கள்கிட்ட டெஃபினட்டாக தாய்மார்கள் வந்துட்டு கேட்கணும், உனக்கு எப்படி சைக்கிள்ஸ் போகுது, அதிகமாக ப்ளீடிங் போகுதா, எத்தனை நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னா ஆகிட்டிங்களா அவ்வளோதான் ரைட்டு 3 days நீ இருந்துக்கோ. பட் அந்த குழந்தை அந்த டைமில் என்ன அண்டர்கோ பண்ணுதுங்கிறத வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்துட்டு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா ஒருவேளை அந்த பிள்ளைக்கு வந்து இதுதான் நார்மல்னு தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையில். நார்மல்னு தெரியாமே ஓ இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அம்மா சொன்னாங்கன்ட்டு அவங்களும் அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே அவங்களுடைய அனீமியாவை அங்கே கரெக்ஷன் பண்ணலாம். சரி, அங்கே அப்படி தவறணும்னா கன்சீவான உடனே எல்லா மருத்துவர்களுமே வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் செக்அப் வரும்போது ஹீமோக்ளோபினை பார்ப்போம். அந்த பார்த்து முடிச்சு டெஃபினட்டாக ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட்டுமே வந்து அயன் கால்சியம் அண்ட் ஃபோலிக் ஆசிட் கொடுத்துடுது. ப்ளஸ் நீங்கள் ப்ரைவேட்டில் போனாலும் கண்டிப்பாக எல்லா மருத்துவர்களும் கொடுத்துட்றாங்க. அந்த டைமில் அனீமியா இல்லாமல் பார்த்துக்கிட்டா குழந்தைகள் வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக பிறக்கிறதோ இல்லை டெலிவரிக்கு அப்புறம் ப்ளீடிங் அதிகமாக ஆகிறதோ இல்லை உங்களுக்கு வந்து அசாத்திய டயர்ட்னஸோ இல்லாமல் உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகுது. இந்த காலகட்டத்திலலாம் கூட இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கடந்துடுறாங்க ஒரு பெண். பட் அந்த பெண் அதே 40 வயசை ரீச் ஆகும் போது ஃபேமிலிக்காக அப்படியே அவங்க வேலை செஞ்சு அவங்கள கவனிக்காமலே அவங்க விட்டு 40 வயசில் வந்து இந்த ஒரு சிண்ட்ரோம் மாதிரி ஒன்று சுற்றுவாங்க, இந்த கை கால் குடைச்சல் சிண்ட்ரோம்ன்ட்டு. எதுக்கு அவங்களுக்கெல்லாம் கை கால் வலிக்குதுன்னே தெரியாமல் டாக்டர் வீட்டுக்காக சுற்றி இருப்பாங்க. ஒரு சின்ன டெஸ்ட்டு தான், அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் சரியா இருக்கா, அதுக்கான மாத்திரையை டாக்டருங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை வாங்கி உங்களோட ஷெல்ஃபில் வைக்காமல் தயவு செஞ்சு டெய்லி அதை எடுத்துக்கோங்க. முக்காவாசி விமன்க்கு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து 9 or 10 தான் இருக்கும்.
நார்மலாக ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஹீமோக்ளோபின் 12.5 மேலே இருந்ததுனா தான் அது அவங்களுக்கு நல்லதுன்னு தெரியும். அப்படி இப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மருத்துவரை பார்த்தோ, உங்களுக்கு சைக்கிள்ஸ் அதிகமாக போகுதா, இல்லை உங்கள் சாப்பாட்டில் குறைபாடு இருக்கா, சப்போஸிங் விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நார்மல் ஹீமோக்ளோபின் இருக்காது, இல்லை உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப புரத சத்து இன்டேக்கை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருப்பீங்க, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ என்னங்கிறத பார்த்து உங்கள் ஹீமோக்ளோபினை ஒழுங்கான நிலமையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அசாத்திய டயர்ட்னஸ், அதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கமோ நான் போய் படுத்துக்கலான்ற போல மாதிரி இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களால் வந்து நார்மல்ஸியாக போக முடியாது, அப்படியே பிளாக் அவுட்ஸ் ஆகுது டாக்டர், அப்படியே அங்கே போனவுடனே எங்களுக்கு கிறுகிறுன்னு வந்துருச்சு, எனக்கு வேர்த்து ஊத்துச்சு, இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு அனிமிக்காக இருந்தீங்கனாலே இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். 40 வயதுக்கு அப்புறம் எந்த ஒரு பெண்மணியும் அவசியம் ஹீமோக்ளோபினையும் டெஸ்ட் பண்ணிக்கணும், அவங்களுடைய பிரஸ்ட் கேன்சருக்கான ஜென்ரல் எக்ஸாமினேஷனையும் ஒரு டாக்டர்கிட்ட பண்ணிக்கணும், அதே மாதிரி பேப்ஸ்மியர் அதாவது கர்ப்பப்புற வாயிலிருந்து அந்த டெஸ்ட்டையும் எடுத்து கேன்சர் இல்லைங்கிறதையும் அவங்க வந்து 40 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கணும். ஏன்னா இது மூணுத்தையும் ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு பெண்ணுக்கு அணுகக்கூடிய விஷயம், அண்ட் காமனாக ஒரு பெண் இந்த மூன்று விஷயங்களில் தான் மாட்டுறாங்க. வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம வந்து சர்வைக்கல் கேன்சர் பற்றியும் பிரெஸ்ட் கேன்சர்ஸ் பற்றியும் நம்ம பேசுவோம். வணக்கம்.